கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு மூளையில் செய்யக்கூடிய மூளை வறுவல் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே குயிக்கான டைமில் ரெடி ஆகக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஆட்டு மூளை 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 4 ஆட்டு மூளை நான் 1/2 கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை ரஃபாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து இந்த மசாலாஸ்லாம் இந்த தக்காளியோடையே சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு இந்த எண்ணெயோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மிக்சருமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கி விடுவோம். 2 மினிட்ஸ் ஆயாச்சு. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து எண்ணெயை விட்டு மசாலாஸ் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மூளையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மூளையை ஆட் பண்ண உடனே நம்ம கிளறி விடக்கூடாது. லைட்டாக அந்த மசாலாஸ் மட்டும் லைட்டாக எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடுவோம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதி வந்திருக்கு. ஸோ இந்த மசாலாஸ்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா மசாலாஸையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். மசாலாஸை 1 பை 1 மெதுவாக நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மூளை உடையாத அளவுக்கு, குழையாத அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 1 பை 1 இப்படி 2 கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இன்னுமே இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மசாலாஸ்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும். உங்களுக்கே தெரியும் என்ன நல்லா எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இன்னுமே நல்லா மசாலாஸ் நல்லா இதில் ஒட்டும். அது ஒட்டி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகும் உங்களை. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. எல்லா மசாலாஸும் மூளையோடு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியாச்சு. இப்போ வெறும் எண்ணெய் மட்டும் தான் சுற்றி இருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நம்ம இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே குயிக்கான டைமில் குறைந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். லெமன் ஆப்ஷனால் தான், இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா ஸ்பைசி கம்மி பண்ணிக்கலாம்.
ஸ்பைசி இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் பெப்பர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐனாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.